ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுவாஸோட அக்ரிமெண்ட் பாண்ட் அண்ட் ஷுவரிட்டி பாண்டை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் பாண்ட் அண்ட் ஷுவரிட்டி பாண்ட் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுவாஸ் ப்ராஸ்பெக்டஸ் 2023-24 PDFல இருக்குது. அது எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 60 அனெக்சர் 7A வந்து அக்ரிமெண்ட் பாண்டும், பேஜ் நம்பர் 61 அனெக்சர் 7B வந்து ஷுவரிட்டி பாண்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பாண்ட்ஸையுமே நீங்கள் தனுவாஸ் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து க்ரீன் கலர் பாண்ட் பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பாண்ட்ஸ்லேயுமே நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் விட்னஸ் சிக்னேச்சர் வாங்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் பாண்டு, அக்ரிமெண்ட் பாண்டோட என்ட்ரன்ஸில் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, திஸ் அக்ரிமெண்ட் மேட் ஆன் தி டேஷ் டே ஆஃப் டேஷ் 2023 அப்படின்னு. இதில் வந்து நீங்கள் எந்த டேயை ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் ஆஃப்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 16, 17, 18 அப்படின்னு 3 நாள் நடந்து, அதில் வந்து நீங்கள் எந்த நாள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண போனீங்களோ அந்த நாளை மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து August 16 அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 16th day of August 2023 அந்த மாதிரி போடணும். இதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்னைக்கு காலேஜில் போய் அட்மிஷன் போட போகிறீங்களோ அந்த நாளை வந்து ஞாபகம் வச்சுட்டு அந்த நாளை கரெக்டாக அதில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 27th August வந்து அட்மிஷன் போட்டிருக்கீங்க காலேஜில் போய் அப்படின்னா 27th day of August 2023 அப்படின்னு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் September 1 போனீங்க அப்படின்னா 1st day of September 2023 அந்த மாதிரி போடணும். இதே மாதிரியே நெக்ஸ்ட் வரக்கூடிய டேஷ், அதாவது ஆஃப் தி ஒன் பார்ட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டேஷ் இருக்குல்ல, அந்த டேஷில் வந்து உங்களோட நேமை வந்து இனிஷியலோட எழுதிக்கணும். அதுக்கப்புறம் சன்னா டாட்டரா அப்படின்னு போட்டுட்டு ஆஃப் உங்களோட அப்பா நேமு இனிஷியலோட, அதுக்கப்புறம் ரெசிடென்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்களோ அந்த டேஷில் வந்து உங்களோட அட்ரஸ் எழுதணும். அட்ரஸ் எழுத போச்சுல தாலுக் டிஸ்ட்ரிக் அண்ட் பின்கோடை வந்து மறக்காமல் எழுதணும். நெக்ஸ்ட்டு அக்ரிமெண்ட் பாண்டோட சென்டரில் வந்து இப்படி தான் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிமெண்ட் பாண்டோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் வித் டேட் அப்படின்னு கேட்டிருக்கிறதுக்கு மேலே உங்களோட சிக்னேச்சர், அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் பாண்டில் வந்து நீங்கள் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்த டேட்டை வந்து உங்கள் சிக்னேச்சர் கீழே எழுதிக்கணும். அதே மாதிரியே சிக்னேச்சர் ஆஃப் தி பேரண்ட் வித் டேட்லேயும் உங்களோட பேரண்ட்டோட சிக்னேச்சரை வாங்கி அதுக்கு கீழே வந்து அந்த ஜாயின் பண்ண டேட்டு அண்ட் தென் ஃபுல் அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட ஃபுல் அட்ரஸ், தாலுக், டிஸ்ட்ரிக் அண்ட் பின்கோடை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதிலே நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா விட்னஸ்னு போட்டு 1-2 அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் விட்னஸ் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அவங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துலையுமே நீங்கள் சைன் வாங்கக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு வீட்டில் ஒருத்தங்கிட்ட மட்டும் தான் சைன் வாங்கணும். இதில் இப்போது ரெண்டு விட்னஸ் கொடுத்துருக்கு, இல்லை அது ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் கொடுத்துருக்கு, அதனால 2 வந்து நீங்கள் பென்சில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 1 நேராக உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லைனா ரிலேட்டிவ்ஸோ யாரோட நேமே அது எழுதி அது பக்கத்தில் அவங்களோட சிக்னேச்சரை போட சொல்லிவிட்டு அதுக்கு கீழே அவங்களோட வீட்டோட ஃபுல் அட்ரஸ், தாலுக், டிஸ்ட்ரிக் அண்ட் பின்கோட் எழுதணும். அதுக்கு கீழே அவங்களோட ஆதார் நம்பரை ஃபுல்லாக எழுதணும். அதே மாதிரியே 2 நம்பர் போட்டு இன்னொருத்தவங்க யார்கிட்டையாவது அவங்களோட நேமு, அவங்களோட சிக்னேச்சர் அண்ட் தென் அட்ரஸ் ஃபுல்லாக எழுதணும். அதுக்கு கீழே அவங்களோட ஆதார் நம்பர் எழுதணும். இந்த விட்னஸோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் அந்த பேஜ்லேயே முடிக்க பார்க்கணும், பின்னாடி பேஜில் எழுதக்கூடாது. அதனால அதுக்கேற்றால வந்து சின்னதாக எழுதிக்கோங்க. அக்ரிமெண்ட் பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க எல்லா ப்ரொசீஜரையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நல்லா ஃபாலோ பண்ணி எழுதிக்கோங்க. இவ்வளோதான் அக்ரிமெண்ட் பாண்டோட ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு நம்ம ஷுவரிட்டி பாண்ட் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷுவரிட்டி பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டாப் போர்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும், 1-2-3 அப்படின்னு போட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து 1 வந்து யாரெல்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா ஃபில் பண்ணலாம், இல்லைனா உங்கள் அப்பா ஃபில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் அப்பா ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டேஷில் வந்து உங்கள் அப்பாவோட நேம் வித் இனிஷியல், சன் ஆஃப் உங்கள் அப்பாவோட அப்பா பேர் வித் இனிஷியல், ரெசிடென்ட் ஆஃப் உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு வித் பின்கோட், அதுக்கப்புறம் இந்த தாலுக் ஆஃப் உங்கள் வீட்டோட தாலுக், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் ஆஃப் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்டில் வந்து யார் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்லைனா நெய்பர்ஸோ யாராவது ஃபில் பண்ணலாம், ஆனால் அவங்க ஏற்கனவே அக்ரிமெண்ட் பாண்ட்லேயோ விட்னஸாக இருந்திருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் ரெண்டு புதுசாக விட்னஸை பிடிச்சி அவங்கள வந்து அவங்களோட நேமு, இனிஷியல், சன் ஆஃப் இல்லைனா டாட்டர் ஆஃப் அவங்களோட அப்பா பேர், ரெசிடென்ட் ஆஃப் அவங்க வீட்டு அட்ரஸ், பின்கோட் அண்ட் தென் இந்த தாலுக் ஆஃப் அவங்களோட தாலுக் அண்ட் டிஸ்ட்ரிக் ஆஃப் அவங்களோட டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட்டு ஷுவாரிட்டி பாண்டோட சென்டரில் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஷுவாரிட்டி பாண்டோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா சைன் பை ஆஸ் திஸ் டேஷ் டே ஆஃப் டேஷ் 2023 அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எந்த டேட்டை போடணும் அப்படின்னா அக்ரிமெண்ட் பாண்டில் வந்து நீங்கள் டாப்பில் வந்து ஒரு டேட் போட்டிருப்பீங்க, அதே டேட்டு தான் இதுலேயும் போடணும்.
அதுக்கப்புறம் கீழே வந்து சிக்னேச்சர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஷியூரிட்டி, பேரண்ட் ஆர் கார்டியன் ஆஃப் தி கேண்டிடேட் ஃபுல் லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து உங்கள் அம்மாவோ இல்லைனா அப்பாவோ யாராவது தான் கண்டிப்பாக அதில் நேம் எழுதிப்பாங்க. அதனால இதில் வந்து உங்களோட அம்மாட்ட வாங்கியிருந்தீங்கன்னா அம்மாவோட சிக்னேச்சர், இல்லைனா அப்பாவை இருந்தாங்கன்னா அப்பாவோட சிக்னேச்சர், அதுக்கு கீழே வந்து உங்களோட வீட்டோட ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோட் தாலுக் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் தி செகண்ட் ஷூரிட்டின்னு கொடுத்துருக்கு. இதில் வந்து அந்த செகண்டுன்னு போட்டிருந்ததில் வந்து யாரோட நேம் எழுதியிருந்தாங்களோ அவங்களே வச்சு சிக்னேச்சர் போட்டு அட்ரஸ் எழுதிக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் ஷூரிட்டி, தேர்ட் ஷூரிட்டியில் யார் ஃபில் பண்ணியிருந்தாங்களோ அவங்க வந்து அவங்களோட சிக்னேச்சர் அண்ட் தென் ஃபுல் அட்ரஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் லெஃப்ட் சைடு வந்து விட்னஸ்ன்னு போட்டு 1-2 கொடுத்துருக்கோம். இதில் வந்து யாரை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷூரிட்டி அண்ட் தேர்ட் ஷூரிட்டின்னு இருப்பாங்கல்ல அவங்களோட நேமு, அவங்களோட சிக்னேச்சர், அவங்களோட ஃபுல் அட்ரஸ், பின்கோட், தாலுக் அண்ட் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கு கீழே வந்து அவங்களோட ஆதார் நம்பர் எழுதிக்கணும். அதாவது இந்த ஷூரிட்டி பாண்டில் வந்து டாப்பில் வந்து 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 2 and 3 வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லைனா நேபர்ஸ் யாராவது நீங்கள் எழுதிருப்பீங்க. அவங்க வந்து எத்தனை இடத்துல மொத்தமாக எழுத வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 or 3 அப்படின்னு போட்டு அவங்க சன் ஆஃப், டாட்டர் ஆஃப் அந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த விட்னஸ்ல போட்டிருக்க இடத்துல அவங்க நேம், அவங்களோட சிக்னேச்சர், ஃபுல் அட்ரஸ் அண்ட் தென் ஆதார் நம்பர் எழுதி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் வந்து சிக்னேச்சர் ஆஃப் செகண்ட் ஷூரிட்டி, ஃபுல் அட்ரஸ் அந்த இடத்துல அவங்க ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அவங்களோட அட்ரஸை டோட்டலாக 3 places எழுதுவாங்க. டோட்டலாக நீங்கள் அக்ரிமெண்ட் பாண்ட் அண்ட் ஷுவரிட்டி பாண்ட் வந்து ரெடி பண்ணதுக்கு வந்து 5 witness தேவைப்படுவாங்க. அந்த 5 witnessல் வந்து ஒன்று வந்து உங்கள் பேரண்ட்டாக இருப்பாங்க, மீதி 4 வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா நேபர்ஸாக இருக்கலாம், ஆனால் அவங்க யாருமே ஒரே வீட்டில் உள்ளவங்களாம் இருக்கக்கூடாது. ஃபைனலாக ஒன்று மறந்துடாதீங்க, இந்த 2 bondsமே நீங்கள் வந்து க்ரீன் கலர் பாண்ட் பேப்பரில் தான் பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதில் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி உங்களோட விட்னஸ்ட்டை சைன் வாங்கிக்கிடணும். நெக்ஸ்ட்டு அக்ரிமெண்ட் பாண்ட் அண்ட் ஷுவரிட்டி பாண்டை வந்து எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜ் ஓப்பனிங் டேட் அன்றைக்கி தான் சப்மிட் பண்ணணும். அதனால இதை பொறுமையாக மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.